Hey girls, welcome back to our channel, GlamGirlTamil. இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல்க்கான ஒரு மேக்கப் லுக் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி ரம்தான் விஷஸ், ரம்தான் கரீம். அண்ட் இந்த மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். யூஸிங் ஃபேரன் லவ்லோட பேபி க்ரீம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். நீ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ரிவ்யூ, விளாக்ஸ், ஷாப்பிங் ஆல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மேக்கப் லுக்கோட பிக்சர்ஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் நீங்கள் நான் ஃபாலோ பண்ணலாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கும் GlamGirlTamil. ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ரம்தானுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் மேக்கப் லுக் வாங்க குயிக்காக போகலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் தான், ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. இந்த மேக்கப் உங்களோட அனார்க்கலையாக இருக்கட்டும், உங்களோட சாரியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் அந்தந்த லுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். நான் வந்து இங்கே குர்த்தா கூட ஒரு லுக் வந்து பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவும் ரொம்ப ஹெவியாக ஃபவுண்டேஷனும் ஒரு சிம்பிளான இதை சம்மருக்கான ஒரு மேக்கப் லுக்காக இருக்க போகுது. அண்ட் நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹால் பேக் ஸ்டோரில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இருக்கும், நீங்கள் தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப பேசிக் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ப்ரெப் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்கின் ப்ரெப்புன்றது என்னென்னா நம்ம மேக்கப் முன்னாடி நம்ம ஸ்கின் வந்து ப்ரிப்பரேஷன் கொடுக்கறது. உங்கள் ஸ்கின்க்கான மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், டோனர் யூஸ் பண்ணிக்கோங்க. டோனர் வந்து ஸ்கின்னு கூட செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி இஸ் நவ் க்ளோவிங் லவ்லி பிபி க்ரீம் ஷேட் பண்ணு பை மிஸ்டேக் நான் இதை வாங்கிட்டேன். அதனால் இதை வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் கலரோட யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட டின்ட் ரொம்ப லைட்டு. இந்த பிபி க்ரீம் தான் வச்சுருக்கேன். இது ஷேட் பண்ணு, கொஞ்சம் ஃபேரர் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்களுக்கு இது பிபி க்ரீமாக ஒர்க் ஆகும். பட் டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கு இது வாங்கிடாதீங்க. இது வந்து ரொம்ப லைட்டான க்ரீமு. ஐயோ, ஷேட் பண்ணோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல சாண்டல் கலர் இருக்குது. இதுவும் என் ஸ்கின் கலருக்கும் எதுவுமே செட் ஆகலை. இதை போட்டால் எனக்கு ஒயிட் அடித்த மாதிரி இருக்கும். அதனால இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்கள் ஸ்கின் ஷேடான வேறு ஒரு பிபி க்ரீம், வேறு ஒரு ஃபவுண்டேஷனோட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த லாக்மி ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கலர் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இந்த கலர் இது வந்து ஒரு கூல் டோன் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் கூட இந்த பேபி க்ரீமை லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ் கோட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஃபவுண்டேஷன் மாதிரிலாம் அப்ளை பண்ண போகிறல, ஒரு டின்ட்டுக்காக. ஏன்னா இது ஒரு ரம்ஜான் மேக்கப் லுக்னால கொஞ்சம் ஒரு பேஸ் நல்லா இருக்கட்டும்காக நான் ரெண்டு கலரும் கொடுத்துருக்கேன். என்னோடய ஸ்கின் ஷேட் கலரும் இந்த கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்ககிட்ட நீங்கள் வாங்கிட்டு இதே மாதிரி ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்கிட்டு வேஸ்ட்டாக ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகாத ஃபவுண்டேஷன் இதை மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேபி க்ரீமும் ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணி இந்த ஃபவுண்டேஷனுக்கும் என்னோட ஃபேர் அண்ட் லவ்லியோட பேபி க்ரீம் கலர் ஷேடை எப்படி இருக்குது பாருங்களேன், டோட்டலாக வேறு வேறு கலர். அதனால தான் இதை மாதிரி மிஸ் அண்ட் மேட்ச் வந்து நான் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ரம்ஸானுக்கு எல்லோரும் இந்த மேக்கப் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சிம்பிளான ஒரு மேக்கப் தான் இது. நீங்கள் ஃபேர் காம்ப்ளெக்ஷன் தான் டேரெக்டாக நீங்கள் பேபி க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேர்லோட பேபி க்ரீம் பாருங்களேன் எப்படி இருக்குது. இதை டேரெக்டாக என் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒயிட் பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாதுக்காக தான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். இப்போது மிக்ஸ் பண்ணியிருந்த இந்த பேபி க்ரீம் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணோன்னா, இப்போ எனக்கு இந்த பேபி க்ரீம் ரொம்ப லைட்டாக இருக்கானே அது 1:3 எடுத்துகிட்டு 3:3 என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம எப்படி ஃபேர்லோலி அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி நான் அப்ளை பண்ணி ஃபிங்கரில் ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே பேபி க்ரீம் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெண்டுமே நம்ம ஸ்கின் அண்டர் டோனுக்கு இருக்கிற மாதிரியே யூஸ் பண்ணணும். அது தவிர நம்ம லைட்டராகவும் டார்க்கராகவும் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் அண்டர் டோனுக்கு வந்து அது செட் ஆகாது. அப்ளை பண்ணியிருந்தேன் இந்த க்ரீமை செட் பண்ணுறதுக்கு டாஸில் சாஃப்ட் கேரமல் பவுடர் எடுத்து ஜஸ்ட் இந்த லூஸ் பவுடர் அப்படியே நான் என்னோடய ஃபேஸில் நான் பவுடர் போடுற மாதிரி போட்டுக்கிட்டேன். இது ரம்ஜானுக்கான ஒரு மேக்கப் லுக்னால ஐ மேக்கப் லுக்கும் கொஞ்சம் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நெசஸ் பியூட்டி வந்து ஐஷரா பேலட் 02 இந்த குட்டி ஐஷரா பேலட்லேருந்து இந்த டார்க்கஸ்ட் ப்ளூ கலர் வந்து எடுத்து என்னோடய அவுட்டர் வி, கண்ணோட அவுட்டர் வியில் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பயுமே நம்ம ஐஸில் அவுட்டர் வியில் அப்ளை பண்ணுறக்கூடிய ஷேட் பார்த்திங்கன்னா மேட் பவுட்ராக தான் இருக்கணும். அதனால் நான் அவுட்டர் வீல ப்ளூ கலர் ஒரு ராயல் ப்ளூ மாதிரி இருக்குல்ல இந்த ப்ளூ எடுத்து அவுட்டர் வீல நான் அப்ளை பண்ணி அப்படி அப்படின்னு நான் வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் லைட்டர் கலர் ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் வந்து ஃபாயில் கலராக இருக்குது. அது ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஐஷேடோ பேலட் 02. இது வந்து 36 கலர் ஐஷேடோ பேலட்டு. இதிலிருந்து ஒரு லைட்டரான ஒரு ப்ளூ கலர், என் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற ஒரு ப்ளூ கலர், அதுவும் வந்து அதில் கில்ட்டும் வந்துருக்கு, சில்வர் கில்ட்டு. அதை வந்து என் கண்ணோட லெட்டிலேருந்து இன்னர் பீலேருந்து நான் சேர்த்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே என்னோடய ஃபிங்கர்லேயே தான் நான் பண்ணேன். இன்றைக்கி நான் பண்ண எல்லா மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்லேயே தான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு டூல்ஸும் வந்து ஆட் பண்ணல. நிறைய பேர் பிகினர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரெஷ் இருக்காது, அதை நான் கையிலே தான் எல்லாத்தவங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது கில்ட்டராக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இன்னர் கார்னர் டு லிட் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட ஐப்ரோஸ்க்கு வந்து போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஐப்ரோ கொஞ்சம் நல்லா ஆங்கிள்டாக வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே ஆர்ச்சில் வந்து நல்லா ஆங்கிள்டாக ஒரு வி ஷேப்பில் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஐப்ரோஸ்லாம் நல்லா ஒரு ஆங்கிள்டாக வேணும்னா இதை மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஐப்ரோ பென்சிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ அப்ளை பண்ணியதும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நான் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ மேக்குக்கு வந்து ப்ளூ ஹெவனில் இருந்து ஒரு லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணி ஐ லைன் வந்து பண்ணிக்கிறேன். ஐ லைன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஐலைனர் வைப்போம்லாம், அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் நான் ஐ லைன் பண்ணிக்கிறேன். காஜலுக்கு மெப்ளின் கொலசல் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே மஸ்காராக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ளூ ஹெவன் லேஷ் ட்விஸ்ட் கர்லிங் மஸ்காரா. இது கர்லாம் ஆகாது, பட் ஒரு டீசெண்டான எவ்ரிடேக்கான ஒரு மஸ்காரா அண்டர் ஒரு 120க்குள்ளே இது உங்களுக்கு பட்ஜெட்டில் நல்லாவே இருக்கும். இந்த மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோடய லேஷஸ் வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருந்த எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அண்டர் 600-500 இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எஸ்கியூவில் இருந்து 2 Hot 48 Night இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃபெஸ்டிவல் மேக்கப் லுக் அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்னால நான் ரெட் கலர் ஷேடை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த சிம்பிளான ஒரு லுக்கு. ஹேர் ஸ்டைல் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான், உங்களோட ஹேர்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு கிளிப் எடுத்துகிட்டு ஹேர் வந்து செட் பண்ணிக்கிறேன். பன் போட போகிறேன் பேக்கில், அதுக்கு நான் ஃப்ளவர் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹேர் பேண்டை வந்து வச்சுக்கிறேன். அந்த ஹேர் பேண்டுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளவர் வந்து வச்சுக்கலாம் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. இந்த மாதிரி ஹேர் அங்கங்கே நான் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி பேக்கில் வந்து கிளிக் பண்ணி ஒரு லோயர் பேக் பன் வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேண்டை தான் நான் ஃப்ளவர் மாதிரி என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நான் வச்சு காமிச்சிருக்கேன். அண்டு இது ஒரு சில்வர் டோனான ஒரு மேக்கப் லுக்னால சில்வர் ஆக்சிடைஸ்டு ப்ளூ கலர் ப்ளஸ் சில்வர் மிக்ஸ் ஆன ஒரு ஜிம்கா வந்து நான் பேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இதாங்க நான் ரம்ஜானுக்கு க்ரியேட் பண்ணியிருந்தேன் இந்த மேக்கப் லுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. ஹாப்பி ரம்ஜான்.